ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி வந்து நடக்க இருக்கு. இந்த போட்டியில கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்றே ஆவோம் அப்படின்னு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் வந்து சவால் விட்டிருக்காரு. அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி வந்து நடந்துச்சு. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா அணி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு தாக்குப்பிடிக்க முடியாம 108 ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாங்க. இதுல அதிரடி ஆட்டக்காரரான ஆண்ட்ரே ரசல் வந்து 11 ஓவர்கள் களத்துல இருந்தாலும் கூட அவரால் வந்து ரொம்ப ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து 44 பால்ல 50 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு கிளம்பின சிஎஸ்கே அணி ரொம்பவே எளிதாக வெற்றி பெற்றுட்டாங்க. தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட அடுத்த லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கூட வந்து விளையாடுறாங்க. அதற்காக அவங்க வந்து தீவிர பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ வந்து செய்தியாளர்கள் சந்திச்சு பேசின ஆண்ட்ரே ரசல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட அடுத்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கூட விளையாட போகிறோம். ஐபிஎல் வரலாற்றில் ரொம்ப ஒரு மிகவும் பலம் வாய்ந்த அணி அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே அணி தான். அதுலேயும் அந்த அணிக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டனாக இருக்கிறது ஒரு கூடுதல் பலமாக இருக்கு. சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டி அப்படின்னா என் மீது இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ரொம்பவே சிறப்பாக நான் தொடங்கியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சிஎஸ்கே அணிக்கு எதிரான சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிரடியாக விளையாடணும் அப்படின்னா முற்பட்ட இருந்தாலும் சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு வந்து ரொம்பவே அபாரமாக இருந்துச்சு. அதனால தான் கடைசி வர களத்தில் இருக்க முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அடுத்த லீக் ஆட்டத்தில் பார்த்தீங்க ஈடன் கார்டன் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து எதிர்கொள்கிறாங்க. இந்த போட்டியில் கண்டிப்பாக வந்து பந்து வீச்சு வேக பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த போட்டியில் அதை சாதகமாக பயன்படுத்தி நாங்கள் வந்து சிஎஸ்கே அணியை தோக்கடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்வோம் அப்படின்னு ஆண்ட்ரே ரசல் வந்து சவால் விட்டுருக்காரு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ரொம்பவே ஒரு பலமான அணியாக பார்க்கப்படுற சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வர ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 4 மணி நடக்கிற போட்டியில் வந்து மோதுறாங்க. முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இரண்டாவது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட சொந்த மைதானத்தில் வந்து நடைபெறதுனால இந்த போட்டி வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.